தமிழ்நாட்டினுடைய குரலாக இன்றைக்கு யாருடைய குரல் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் இருக்கிறதா? ஓபிஎஸ்னுடைய குரல் இருக்கிறதா? அல்லது ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய குரல் இருக்கிறதா? யார் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தமிழர்களுடைய உரிமைகளையும் பண்பாட்டையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுடைய குரலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம், ஜனநாயகம், உரிமைகள் அனைத்தையும் குழிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பாசிஸ்ட் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஜாலர் அடிக்கக்கூடிய, அடிபணிந்து போடக்கூடிய ஒரு மாநில ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே 2 கொரோனா வைரஸுகள் தமிழகத்தை பிடித்திருக்கின்றன. இந்தியா முழுக்க பிடித்திருக்க கொரோனா வைரஸ் மோடி என்று சொன்னால், தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஆட்சி. இவர்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்தாவிட்டால் நம்முடைய மாநில உரிமைகள், நம்முடைய மொழி உரிமை, இன உரிமை, பொருளாதார உரிமைகள், சமூக நீதி அனைத்தும் படுகொலைக்கு போய்விடும் என்பது நமக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு தமிழர்களுக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய குரலாக இன்றைக்கு யாருடைய குரல் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமியினுடைய குரல் இருக்கிறதா? ஓபிஎஸ்னுடைய குரல் இருக்கிறதா? அல்லது ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய குரல் இருக்கிறதா? யார் அன்பு அல்லது ராமதாசனுடைய குரல் இருக்கிறதா? இவர்கள் எல்லோருமே யார் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தமிழர்களுடைய உரிமைகளையும் பண்பாட்டையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுடைய குரலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக கோயில்களை கைப்பற்றுகிற விஷயத்திற்கு முதல் கண்டனம், அதாவது இந்திய தொழில் துறை கைப்பற்றுகிற விஷயத்திற்கு முதல் கண்டனம் தலைவர் அவர்களிடமிருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் கல்வியில் நம்முடைய உரிமையை பறிக்கிறார்களா, அல்லது ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களின் மூலமாக நம்முடைய பொருளாதார உரிமைகளை பறிக்கிறார்களா, சமூக நீதிகள் கை வைக்கிறார்களா, மொழி உரிமையை பறிக்கிறார்களா? முதல் கண்டன குரல் அன்று தலைவர் கலைஞரிடமிருந்து வந்து கொண்டிருந்தது, இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய குரல் நம்முடைய குரல் தான், தமிழகத்தினுடைய குரல் நம்முடைய தலைவருடைய குரல் தான். நண்பர்களே, இன்னொன்றையும் நான் இங்கு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு திமுக வகிக்கக்கூடிய இடம் என்பது அது தமிழர்களுடைய குரல் மட்டுமல்ல, ஒடுக்கப்படுகிற இந்தியாவினுடைய குரலாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. டெல்லி கலவரம் தொடர்பாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 3 நாட்களாக திமுக உறுப்பினர்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டு அங்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன, தமிழ்நாட்டினுடைய குரல் மட்டும்தானா? இந்தியா முழுக்க யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, எவருடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கப்படுகிறதோ, காஷ்மீருக்காக யார் மிகப்பெரிய ஒரு குரலை எழுப்பியது, பாராளுமன்ற வளாகத்திலேயே அவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழக எம்பிக்கள், திமுக எம்பிக்கள் நடத்தினார்கள். காஷ்மீருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? திமுகவிற்கும் காஷ்மீருக்கும் என்ன சம்பந்தம்? மாநில உரிமைகளுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதோ அந்த சம்பந்தம்தான். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்தியாவில் எந்த மூலையில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் சரி, அல்லது மக்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் சரி, சமூக நீதி பறிக்கப்பட்டாலும் சரி, அதற்கு முதலில் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார். அந்த வகையில் அவரை நாம் நம்முடைய மாநில தலைவராக மட்டும் சொந்த கொண்டாடக்கூடாது. அவர் இன்றைக்கு தேசிய தலைவராக உயர்ந்து நிற்கிறார். தேசிய பிரச்சனைகளில் அவருடைய குரல் தான் முதல் குரலாக இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது. அவருடைய குரல் தான் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு உரத்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள், அவருடைய பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த பிறந்த நாள் கருத்தரங்கில் நாம் ஏன் தேசிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம், ஏன் நாட்டையே ஒழுக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய ஒரு ஜனநாயகத்திற்கான, நீதிக்கான குரலாக, முகமாக நம்முடைய தலைவர் தான் இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் நாம் இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுகிறோம். நண்பர்களே, இங்கே நான் முக்கியமாக ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். எந்த ஒரு இயக்கமும் சரி, அது தோன்றிய ஒரு 50 ஆண்டுகளுக்குள் அது நீர்த்து போய்விடும் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நியதி. மிகப்பெரிய பேரரசுகள் கூட அப்படி வீழ்ச்சி அடைந்திருக்கிற வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள், திராவிட இயக்க வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், அதற்கும் நம்முடைய தலைவர் அவர்களை பற்றிய சில செய்திகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய மூல விதை போடப்பட்டு எவ்வளவு காலமாகிறது? 1910 பிராமணர் அல்லாத ஒரு இயக்கமாக தோன்றிய இந்த இயக்கம்,
அதற்கு பிறகு அது நீதி கட்சியாக மாறுகிறது, திராவிட இயக்கமாக மாறுகிறது. ஒவ்வொரு இயக்கமாக அது மாறுகிற போதும் அதிலிருந்து மகத்தான தலைவர்கள் உருவாகி வருகிறார்கள். அன்றைக்கு பெரியார் வந்தார், அதாவது நீதிக்கட்சி தலைவர்களுக்கு பிறகு பெரியார் உருவாகி வருகிறார். பெரியாருக்கு அடுத்த தலைமுறையாக அண்ணா உருவாகி வருகிறார். அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் வருகிறார். கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய தளபதி வருகிறார். தளபதியை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய உதயநிதி அவர்களும் அதே திராவிட இயக்க குரலாக இன்றைக்கு முழங்கி கொண்டிருக்கிறார். இது ஆறாம் தலைமுறையா ஏழாம் தலைமுறையா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்தியாவிலே எந்த ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது எந்த லட்சியத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ, அது சமூக நீதியாக இருக்கலாம், மாநில உரிமையாக இருக்கலாம், மொழி உரிமையாக இருக்கலாம், அது மேலும் மேலும் அந்த கொள்கையில் உறுதியோடு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திராவிட இயக்கத்தை தவிர வேறு எதற்காவது இருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இயக்கத்தை வேண்டுமானாலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பல இயக்கங்கள் ஒரு காலத்தில் முழு அதிகாரத்தோடு இருந்த இயக்கங்கள், இந்தியாவையே ஆண்டு கொண்டிருந்த இயக்கங்கள் கூட இன்றைக்கு எவ்வளவு பலவீனப்பட்டு போய்விட்டன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவோ கடுமையான சவால்களை சந்தித்த போதும் கூட மிகப்பெரிய தோல்விகள், யோசித்து பாருங்கள், தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்திலேயே 13 ஆண்டுகள் இந்த இயக்கம் அதிகாரம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது கிட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்ற நிலையில் கூட அந்த இயக்கம் எங்காவது தன்னுடைய கொள்கையிலோ செயல்பாட்டிலோ மக்கள் செல்வாக்கிலோ தளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த பெருமை இந்தியாவில் வேறு எந்த இயக்கத்திற்காவது இருக்கிறதா? என்ன காரணம்? அந்த தலைமை பண்பு, அந்த இயக்கம் தன்னுடைய தலைமையை தானே உருவாக்கி கொள்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பெரியார் எதை பேசினாரோ, அதற்கு முன்பு நீதிக்கட்சி தலைவர்கள் எதை பேசினார்களோ, அண்ணா எதை பேசினாரோ, எதற்காக போராடினாரோ, கலைஞர் எதற்காக போராடினாரோ, அந்த கொள்கைகளை அந்த லட்சியத்தை எவ்வளவு வேகமாக அவர் முன்னெடுத்து செல்கிறார் என்று பார்க்கிற போதுதான் இந்த இயக்கம் என்பது ஒரு அழிவற்ற இயக்கம், இந்த இயக்கம் என்பது எப்போதும் நீதிக்கான இயக்கம் என்பதை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு 100 கால தொடர்ச்சி ஒரு இயக்கம், ஒரு 100 காலத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன், வேறு எந்த மாநிலத்தில் இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார், வேறு எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட, ஏன் உலக வரலாற்றில் கூட இப்படிப்பட்ட இயக்கங்களை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன் என்கிற முறையில் சொல்கிறேன், பல கட்சிகள் இயக்கங்களினுடைய எழுச்சி வீழ்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிமை பெறுவதற்கு காரணம், அது அரசியல் வெற்றி தோல்விகளால் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு இயக்கம் அல்ல. அதனுடைய அடிப்படை விழுமியங்களை, அடிப்படை கொள்கைகளை அது ஒருபோதும் விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படி பார்க்கிற போதுதான் இந்த 6-7 தலைமுறைகளினுடைய ஒரு தொடர்ச்சியாக, அது வெறுமனே தலைமுறைகளின் தொடர்ச்சி அல்ல, கொள்கைகளினுடைய தொடர்ச்சி, அது நீதிக்கான குரலினுடைய ஒரு தொடர்ச்சி, அது உரிமைகளுக்கான குரலினுடைய ஒரு தொடர்ச்சி, அந்த தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த தலைவரினுடைய கரத்தை வலிமைப்படுத்துவதுதான் இந்த பொறுப்பு. அவரை வாழ்த்துவது என்பது அவர் எந்த லட்சியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த லட்சியத்திற்காக அவரோடு நிற்பது என்பது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த தலைப்பு தியாகம் வேர்விடும் என்பதாகும். உண்மையில் தளபதி அவர்களை பற்றி பேசுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த தலைப்பு இருக்க முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், தியாக நெருப்பில் தன்னை தொடர்ந்து புடம்போட்டு நிரூபித்து தந்த இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார். நான் எப்பொழுதுமே ஒரு விஷயம் அவரை பற்றி யோசிக்கிற போது எனக்கு தோன்றும், அவருடைய உயரத்திற்கு குறைவான பதவிகளைத்தான் அவர் எப்பொழுதுமே அடைந்து வந்திருக்கிறார் என்று. எப்போதோ கிடைக்க வேண்டிய பதவிகள் எல்லாம் அவருக்கு மிக தாமதமாகத்தான் கிடைத்தது என்பதையும் கூட நான் பல சமயங்களில் நான் நினைத்து பார்த்திருக்கிறேன். நன்றாக யோசித்து பாருங்கள், அவர் தலைவர் அவருடைய மகனாக இருந்ததின் காரணமாக எல்லாமே அவருக்கு தாமதமாகத்தான் கிடைத்தது. மற்றவர்களுக்கு கிடைத்ததை விட மிக தாமதமாக கிடைத்தது. மற்றவர்கள் தன்னை நிரூபித்ததை விட அவர் 3 தன்னை நிரூபிக்க வேண்டியிருந்தது. அப்படித்தான் தலைவர் அவர் வர வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய மகன் என்பதற்காக சலுகை காட்டப்பட்டார் என்கிற அவச்சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எத்தனை தடங்கல்களை தாண்டி, எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அரசியல் ரீதியாக பல தடைகளை தாண்டி வந்தாரோ, நம்முடைய தளபதி அவர்கள் வேறு விதமாக அந்த தடைகளை தாண்டி வந்தார். அவர் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட அது ஒன்றும் கலைஞருடைய ஆதரவோடு நடக்கவில்லை.
அப்போது கூட தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன தயங்குகிறார் என்று சொன்னால், இல்லை நான் அரசியலில் இருக்கிறேன், முரசொலி மாறன் அரசியலில் இருக்கிறார், நாங்கள் எல்லாம் தொடர்ந்து குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்கிறோம், இன்னொருவரை இப்பொழுது கொண்டு வருவது நல்லதல்ல என்றுதான் தலைவர் கலைஞர் தயங்குகிறார். ஆனால் அன்றைக்கு எமர்ஜென்சி காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகம், அந்த எமர்ஜென்சி என்கிற நெருப்பில் அவர் புடம் போடப்பட்டு அவர் எப்படி வெளியே வந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த அளவிற்கு சொல்லனாத கொடுமைகளை அனுபவித்து விட்டு வந்தவர் அவர். தமிழ்நாட்டில் எந்த ஒரு இளம் தலைவரும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை சந்தித்தது கிடையாது. அதுவும் ஒரு முதலமைச்சருடைய ஒரு மகனாக இருந்து, ஒரு தலைவரனுடைய ஒரு மகனாக இருந்து அவர் இந்த கொடுமைகளை அவர் சந்தித்து விட்டு வந்தார். அன்றைக்கு திமுகவில் இருந்தவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அன்று அவருக்கு அந்த பதவி வந்து சேர்ந்தது. அவர் ஒரு நாளும் எந்த பதவியும் கேட்கவில்லை, எந்த பதவியும் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் கேட்டது கிடையாது. அதே போலதான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதும் சரி, அவருக்கு அவரோடு உழைத்தவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனதற்கு பிறகுதான் அவருக்கு அந்த போட்டியிடுகிற வாய்ப்பே கிடைத்தது. 96 திமுக ஆட்சி அமைத்த போது கூட அவர் ஒன்றும் அமைச்சராகிவிடவில்லை. அவரோடு உழைத்தவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைத்த போது கூட அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. ஆனால் ஒரு நாளும் அதை பற்றி தளபதி அவர்களுக்கு புகார் இருந்தது கிடையாது. தான் இந்த இயக்கத்தினுடைய தொண்டன், இந்த இயக்கத்தை கட்டி காப்பது என்கிற ஒரே ஒரு லட்சியத்திற்காக மட்டும்தான் அவர் வேலை செய்தார். தலைவருடைய மகன் என்பதற்காக அவர் எந்த உரிமையையும் கோரவில்லை. எந்த யாரையும் முந்திக்கொண்டு அவர் எங்காவது சென்றார் என்று அவருடைய அரசியல் எதிரிகள் கூட இதுவரைக்கும் சுட்டிக்காட்டியது கிடையாது. என்றாவது ஸ்டாலின் வந்து, அதாவது அவர் வந்து தன்னுடைய சலுகையை பயன்படுத்தி கொண்டார், தலைவர் என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டார் என்று அவருடைய அரசியல் எதிரிகள் கூட பேசி நான் பார்த்ததில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அனைவருக்கும் தெரியும் தலைவர் எப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த தியாகம், அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, தான் செய்கிற பணி, தான் செய்கிற வேலை இது மட்டும்தான் தனக்கு முக்கியம். இந்த பதவிகள் என்பது அது வருகிற போது வரும், அது கூட ஒரு பொறுப்பு என்றுதான் அவர் நினைத்தார். அதை ஒரு வெறுமனே ஒரு அலங்காரமாகவோ பதவியாகவோ அவர் நினைத்தது கிடையாது. அப்படி பொறுப்பேற்று கொண்ட சமயத்தில் கூட, அது அவர் சென்னை மேயராக பணியாற்றிய, 2 முறை பணியாற்றிய அந்த காலகட்டத்திலும் சரி, உள்ளாட்சித்துறை அமைச்சராக அவர் பணியாற்றிய போதும் சரி, அவர் இந்த நகரத்தினுடைய முகத்தை மாற்றியமைத்தது மட்டுமல்ல, தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் அவருடைய ஆட்சி திறனுடைய தடங்களை அவர் பதித்தார். உள்ளாட்சி அமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை, புரட்சியை அவர் செய்து காட்டினார் என்பதை வரலாறு அறியும். வெறுமனே அவர் பாலங்களை கட்டினார் என்று நாம் அதை முடித்துவிட்டு போய்விட முடியாது. அது அவருடைய மகத்தான சாதனை என்றால், இன்றைக்கு மாநகராட்சி அமைப்புகளில் கல்வியில் அவர் செய்த சீர்திருத்தங்கள், சுகாதாரத்தில் அவர் செய்த சீர்திருத்தங்கள், அதையெல்லாம் தான் பின்னால் அண்ணன் மாசு போன்றவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள் என்பதையும் நம் நன்கு அறிவோம். அப்படி ஒரு மிகப்பெரிய, அவர் நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, கட்சி பணிகளில் இருந்தாலும் சரி, இந்தியாவிலேயே இளைஞரணி என்ற ஒன்றை ஒரு கட்சி உருவாக்கியதும் திமுக தான். அந்த இளைஞரணியை அந்த இயக்கத்தினுடைய முன்னணிப்படையாக மாற்றியதும் நம்முடைய தளபதி தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது அவருடைய சாதனையினுடைய சரித்திரங்கள் என்பது மிக மிக நீண்டது. அதற்கு பின்னால் இருப்பது உழைப்பும் அர்ப்பணிப்பும், மக்கள் மேல் கொண்ட மகத்தான அன்பும் தான் காரணம். அது வெறுமனே எந்த அதிகாரத்திலிருந்தும் வரக்கூடிய ஒன்று அல்ல. அதனால் தான் நான் சொல்கிறேன், அவருக்கு எப்போதோ கிடைத்திருக்க வேண்டிய பொறுப்புகளும் பதவிகள் எல்லாம் மிக தாமதமாகத்தான் கிடைத்தன. ஆனால் அது எல்லாமே அந்த பதவிகளால் அவர் இன்றைக்கு மதிப்பிடப்படவில்லை, அவர் செய்த பணிகளால் மதிப்பிடப்படுகிறார், அவர் செய்த தியாகங்களால் மதிப்பிடப்படுகிறார். இந்த 2011 திமுக ஆட்சியை இழந்த பிறகு கூட அவர் அளவிற்கு மக்களோடு மக்களாக இருந்த இன்னொரு தலைவரை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? எத்தனை 100,000 பேரை அவர் சந்தித்திருப்பார், எத்தனை பணிகளில் தன்னை ஈடுபடுத்தியிருப்பார், இந்த இயக்கத்தை ஈடுபடுத்தியிருப்பார். தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, குளங்களை தூர் வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது உரிமைகளுக்கான போராட்டத்தில் இன்றைக்கு சிஐக்கு எதிரான அந்த போராட்டத்தில் 2 கோடி கையெழுத்துக்களை பெறுகிற ஒரு மாபெரும் இயக்கத்தை, எந்த ஒரு தேசிய கட்சி கூட செய்ய முடியாத ஒரு இயக்கத்தை அவர் செய்து காட்டியிருக்கிறாரே, இது எல்லாமே அவரை எந்த அளவிற்கு இந்த காலத்தினுடைய மகத்தான தலைவனாக இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிறது, இந்த இயக்கத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது தலைவர் அவர்கள்
அவருடைய இந்த பிறந்த நாள் என்பது கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே அரை நூற்றாண்டு ஆக போகிறது. 45 வருடங்களை கடந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இந்த 45 வருடங்களுக்கு மேலாக அவர் செய்த பணிகளை பேசுவதற்கு 20 நிமிடங்கள் அல்ல, 2 மணி நேரம் அல்ல, 20 மணி நேரம் பேசினால் கூட போதாது. ஒவ்வொரு காலகட்டத்தையும் அரசியலுக்கு உள்ளும் புறமும் அவர் செய்த அந்த பணிகளை எவ்வளவு நாம் பேசினாலும் அது தமிழகத்தினுடைய வரலாறாக எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுவது என்பது தமிழகத்தினுடைய வரலாறாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் தமிழக அரசியலினுடைய திமுகவினுடைய ஒரு வரலாறாக இன்றைக்கு தலைவர் அவர்களை பற்றி பேசுவதும் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, அவரை பற்றி நிறைய பொதுவாக பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாமே நீங்கள் அறிந்த, நீங்கள் தெரிந்த விஷயங்கள். புதிதாக வந்திருப்பவர்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு புதிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் அவரோடு தனிப்பட்ட முறையில் பழகியவர்களுக்கு, அவரை நன்கு அறிந்தவர்களுக்கு அவரை பற்றி சொல்வதற்கு மனதை நெகிழச் செய்யக்கூடிய எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு தலைவன் என்பவன் ஒரு தந்தையைப் போல இருக்க வேண்டும். அவன் தனக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைவருடைய நலன்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அனைவரின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறையை செலுத்துபவனாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் மகத்தான தலைவர்களாக உயர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். அதற்கு நான் என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தையே இங்கு நான் கூற விரும்புகிறேன். 3 மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. பைபாஸ் சர்ஜரி, இதய அறுவை சிகிச்சை. எனக்கு அப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது என்றே எனக்கு தெரியாது. நான் மருத்துவ பரிசோதனைக்காக நான் சென்றபோது அங்கு பரிசோதனை முடிவில் உங்களுக்கு உடனடியாக உங்கள் இதயத்தில் 3 அடைப்புகள், 90% அடைப்புகள் இருக்கிறது. நீங்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். நீங்கள் வீட்டிற்கு கூட நீங்கள் செல்லக்கூடாது, மிக மோசமான நிலையில் இருக்கிறீர்கள் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். அந்த மருத்துவர்கள் நான் மிகவும் நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. திடீரென இவ்வளோ பெரிய ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களே, என்ன செய்வது என்று எனக்கு ஒரு பெரிய பதட்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். நான் 2 செய்திகள், நான் இதுபோல் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக வந்தேன், இப்படி சொல்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று தலைவர் அவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். அந்த செய்தி அவரிடம் போய் கிடைத்த 5 நிமிடத்திற்குள்ளாக தலைவர் அவருடைய அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. நீங்கள் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லுங்கள், தலைவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார், நீங்கள் ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது என்று. அடுத்த 5வது நிமிடத்தில் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து எனக்கு தொலைபேசி வருகிறது. தலைவர் அவர்கள் நீங்கள் வந்துவிட்டீர்களா, கிளம்பி விட்டீர்களா என்று கேட்கிறார். நீங்கள் எப்பொழுது அங்கே கிளம்புவீர்கள் என்று. நான் இதோ செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறேன். அடுத்த 5வது நிமிடத்தில் தலைவர் அவர்களை அழைக்கிறார். நீங்கள் போய்கொண்டிருக்க அங்கே கிளம்பி விட்டீர்களா, நீங்கள் போங்கள், நான் அப்புறம் வந்து பார்க்கிறேன் என்று. உண்மையிலேயே எனக்கு என் கண்கள் உண்மையில் கண்ணீரால் நிறைந்து விட்டன. நான் யார்? இந்த இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவன், இன்னும் சொல்லப்போனால் 1000கணக்கான தொண்டர்களில் ஒருவன். ஆனால் அவர் ஒருவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தந்தையினுடைய ஒரு அன்போடு எப்படி இருக்க முடியும் என்பதற்கு அன்றைக்கு அவருடைய செயல்கள். அது மட்டுமல்ல, நான் மருத்துவமனைக்கு சென்ற 1 மணி நேரத்தில் அவர் அங்கே வந்தார். அண்ணன் துபை அவர்களும் உடன் வந்தார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்களும் உடன் வந்திருந்தார். வந்தது மட்டுமல்ல, மருத்துவர்கள் அனைவரும் அழைத்து ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை எனக்கு கிடைப்பதற்கு, அது அதாவது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அந்த சிகிச்சை நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அங்கிருந்த மருத்துவர்களை எல்லாம் அழைத்து பேசினார். அதோடு மட்டுமல்ல, அந்த தொடர்ந்து தொலைபேசியில் சிகிச்சையினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் நினைத்து பார்க்கிறேன், அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், இதற்கிடையில் தொடர்ச்சியாக எனக்கு அறுவை சிகிச்சை முடிந்து நான் கண்விழித்ததும், நான் சொன்னது மருத்துவர்களிடம் யாரிடமாவது பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டதும், நீங்கள் தலைவருக்கு ஒரு அழைப்பு எடுத்து ஒரு தொடர்பு எடுப்பதற்கு கொடுக்க முடியுமா என்று தான் நான் கேட்டேன். மருத்துவர்கள் தலைவருக்கு தொலைபேசியில் இணைப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அவர் என்னை கண்டித்தார், என்னுடன் எப்போது வேண்டுமானாலும் பேசலாம், நீங்கள் ஏன் இப்பொழுதுதான் சிகிச்சை முடிந்திருக்கிறது, ஏன் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து துன்புறுத்திக் கொள்கிறீர்கள், நான் வந்து பார்க்கிறேன், நீங்கள் அமைதியாக இருங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள் என்று.
அந்த நேரத்தில் அந்த குரல் என்பது என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு குரல். அது தினமும் தொலைபேசியில் அழைத்து கேட்பார், உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று. செல்போனை பயன்படுத்தியார்கள் என்று அறிவுரை கூறுவார், என்னை பற்றி அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நான் டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கு மீண்டும் மருத்துவமனைக்கு வந்து என்னை பத்திரமாக அனுப்பி வைத்து விட்டு போனார். நண்பர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த இயக்கத்திலாவது இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? இப்படி ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த நேரத்தில் எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. 2013 நான் அதிகாரபூர்வமாக திமுகவில் என்னை இணைத்துக் கொள்வதற்காக சென்றபோது, அப்போது நம்முடைய தளபதி அவர்கள் தான் தலைவர் கலைஞரிடம் அழைத்து சென்றார். அந்த உறுப்பினர் படிவத்தில் நான் தலைவர் கலைஞர் அவர்கள் கையெழுத்திட்டு விட்டு, அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களுக்கு நாங்கள் ஒரு குறையும் வராமல் பார்த்துக்கொள்வோம் என்று. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது, மருத்துவமனையில் நான் இருந்தபோது தலைவர் அவர்கள் என்னை பார்த்து கொண்ட போது தான் எனக்கு தெரிந்தது. இந்த இயக்கம் தன்னோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவனையும் எப்படி பாதுகாக்கும், இந்த தலைவர் எப்படி பாதுகாப்பார் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். இந்த இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய குடும்பம். இதிலிருந்து தலைவர் தொண்டன் என்கிற வேறுபாடுகள் இங்கே கிடையாது. ஒருவருக்கு ஒன்று என்றால் எல்லோரும் துடித்து போவார்கள், ஒருவருக்கு ஒன்று எல்லால் எல்லோரும் வந்து நிற்பார்கள். இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு 12 அவர்கள் இருக்கிறார், எனக்கு தெரியும். இப்பொழுது நான் அவருடைய மாவட்ட பகுதியில் தான் இருக்கிறேன், நான் அடையாறு பகுதிக்கே வந்துவிட்டேன். முன்னால் அந்த பக்கம் பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்தபோது எல்லை தாண்டி இருந்து கொண்டிருந்தேன். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது நெருக்கடிகள் வருகிற போதெல்லாம் எனக்கு முதலில் தோன்றக்கூடியது, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய அரசியல் ரீதியான, வேறு நான் ஊடகங்கள் பேசுவது தொடர்பான நிறைய நெருக்கடிகள் எல்லாம் வரும். அப்பொழுதெல்லாம் சில சமயம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்பொழுது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோன்றும், ஏதாவது பிரச்சனைனா அண்ணன் மாசுக்கு ஃபோன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். அந்த எண்ணமே வந்து எவ்வளவு பெரிய ஒரு வலிமை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கிய எண்ணம். தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, தளபதி அவர்களும் சரி, இந்த இயக்கம் என்பது ஒருவருடைய கரத்தை இன்னொருவர் இருக்க பற்றி கொள்கிற ஒரு இயக்கம் என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தியது தான் இந்த இயக்கத்தினுடைய மகத்தான வெற்றி. அதனால் தான் 1000 சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வந்தால் கூட ஒரு திமுக காரை எப்பவுமே முகம் பாடி நீங்கள் பார்க்கவே முடியாது. எலெக்ஷனில் வெற்றி பெற்றாலும் சரி, தோத்தாலும் சரி, அதே முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரே கட்சிக்காரன் திமுக காரன் மட்டும். மற்றவர்கள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவான். நான் பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி. அப்படி பார்க்குற போது இன்றைக்கு தலைவர், நம்முடைய தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று போராட்டம். இந்தியாவே மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம், ஜனநாயகம், உரிமைகள் அனைத்தையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு ஃபாசிஸ்ட் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஜாலர அடிக்கக்கூடிய, அடிபணிந்து போடக்கூடிய ஒரு மாநில ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே 2 கொரோனா வைரஸுகள் தமிழகத்தை பிடித்திருக்கின்றன. இந்தியா முழுக்க பிடித்திருக்க கொரோனா வைரஸ் மோடி என்று சொன்னால், தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஆட்சி. இந்த 2 வைரஸ்களுக்கும் எதிராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் போராடி கொண்டிருக்கிறார். இவர்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்தாவிட்டால் நம்முடைய மாநில உரிமைகள், நம்முடைய மொழி உரிமை, இன உரிமை, பொருளாதார உரிமைகள், சமூக நீதி அனைத்தும் படுகொலைக்கு போய்விடும் என்பது நமக்கு நன்கு தெரியும். அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்களுடைய கரங்களை வலிமைப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாடு என்பது, அது யார் அடிபணிந்தாலும் அடிபணியாத ஒரு மாநிலம். இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார், ஏதோ மோடிக்கு ரொம்ப எதிராக இருந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்குனார். இன்றைக்கி 2 டீல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளவு அசுர சக்தியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியை எதிர்த்து சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த தலைவனுக்கு கீழ் பணியாற்றுவதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். அந்த தலைவருக்கு மட்டுமல்ல, அந்த தலைவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய நம் அனைவருக்குமே வரலாற்றில் ஒரு இடம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.